ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தமிழன் கார்த்திக். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அதை வந்து ஆல்ல வச்சுங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமேசானில் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அதாவது போன சண்டேவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வந்து பார்ட் டைம் ஜாப்போட ஆஃபர் என்ன, ஸோ அதோட எலிஜிபிலிட்டி என்ன, அதோட வந்து இன்கம் அதாவது சேலரி என்ன, அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அதை இந்தியா டுடே அல்லது ஹிந்து அதுலலாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நிறையா பேர் தெரிஞ்சிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து பதிவிடுறேன். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது அமேசான் வந்து 20,000 ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அதாவது லாக்டவுன் பீரியடில் இருக்கிற காரணத்தினால வந்து 20,000 ஜாப்ஸ் வந்து அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சண்டே கமிங் சண்டே தான், அதாவது போன சண்டே தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது 11 வந்து இந்தியன் சிட்டிஸில் வந்து இந்த ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து 2025 1 மில்லியன் ஜாப்ஸ் வந்து நியூ ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்களோட செய்தி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அது வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ஹைதராபாத், புனே, கோயம்புத்தூர், நொய்டா, கொல்கத்தா, ஜெய்ப்பூர், சண்டிகர், மேங்களூர், இண்டூர், போபால் அண்ட் லக்னோ, இதுலாம் வந்து 50,000 டெம்பரவரி ஜாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 20,000 டெம்பரவரி ஜாப்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்ட்டு அடுத்த மாதத்துலேருந்து 50,000 டெம்பரவரி ஜாப்ஸை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே கோயம்புத்தூரில் வந்து எலிஜிபிளாக இருக்குது. அதோட பேர் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதான் பேர். அதாவது அந்த ஜாப்போட பேர். இது முழுக்க முழுக்க வந்து பார்ட் டைம் ஜாப் மட்டுமே. தென் இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அதாவது 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பட்டிருந்தாலே வந்து இதுக்கு போதுமான அந்த குவாலிஃபிகேஷன். அதுக்கு கேட்பீங்க ஓவர் குவாலிஃபைடு இருக்கலாமா அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து ஏற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட இதுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, ஆர் கன்னடான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதோ எனி ஒன் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாவே போதும், நமக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சாவே ரொம்ப போதுமானது. இதுக்கு வந்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அரவுண்ட் 15,000 to 20,000, அதாவது 15,000 to 20,000 வரணும் அவங்க வந்து நமக்கு சம்பளமாக தராங்க. இதோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் டைம் ஜாப்பாக வீட்டில் இருந்துகிட்டே அவங்க அதாவது கஸ்டமர் சர்வீஸ் தான், கஸ்டமருக்கு வந்து கஸ்டமருக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து ஃபோன் கால்ஸ் மூலியமாகவும் சரி, சாட் இமெயில் சாட் மூலியமாகவும் சரி, சோசியல் மீடியா, ஃபோன்ஸ் எது ஒரு மூலியமாக வந்து அவங்களோட என்கொயரியை வந்து தீர்த்து வைக்கிறது தான் இந்த ஒரு ஜாப்பு. இதை எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ நிறையா காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் வருது. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறக்காக தான் வந்து இந்த ஒரு ஜாப்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அதாவது டெம்பரவரி ஜாப்ஸ் மட்டுமே, அதாவது 3 to 6 months ஜாப் தான். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கப்புறம் வந்து ரினியூவல் ஃபார்ம் அந்த மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸும் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதாவது டிராஃபிக் சோர்சஸ் கஸ்டமர் டிராஃபிக் கஸ்டமருக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வு வாங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஜாப்பு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த 1800-208-9900 கஸ்டமர் கேர் நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பதிவிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது seasonalhiringindia@amazon.com என்ற இமெயில் ஐடிக்கும் வந்து இமெயில் முகவரிக்கும் வந்து உங்களோட பயோடேட்டாவை சென்ட் பண்ணி நீங்கள் வந்து வேலையில் வந்து உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எலிஜிபிலிட்டியாக இருக்கிற அந்தந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து இது இன்னும் அதாவது நாட்கள் கடக்க கடக்க வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போதைங்க இப்போ இருக்கிற லாக்டவுன் பீரியடுக்கு, இப்போ இருக்கிற நம்ம அதாவது நிதி பற்றாக்குறைக்கு இந்த ஒரு ஜாப் வந்து ரொம்ப நல்ல ஜாப் அப்படின்னு தான் வந்து என்னோடய சஜஷன். ஸோ உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் தெரிவிங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க இன்னும் வேறு ஏதாவது வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஜாப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் வழக்கம் போல் என்னை வந்து எப்போவுமே வாட்ஸ்அப்லேயும் சரி, நம்ம யூடியூப் கமெண்ட்லேயும் சரி தெரிவிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் நைன்ஸ் பை ஃப்ரம் தமிழ்நாடு கார்த்திக் பாபே, டேக் கேர்.